கட் ஆஃபில் 199 மதிப்பெண்கள் பெற்றும் நீட் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மருத்துவ படிப்பு படிக்க முடியாமல் தவிக்கும் சாகத்தைக்கும் தொழிலாளியின் மகள் குறித்து இந்த தொகுப்பில். சத்தியமங்கலம் கடைவீதியைச் சேர்ந்தவர் மகேஷ். சாக்குத்தைக்கும் தொழிலாளியான இவரது மகள் கிருத்திகா. தனியார் பள்ளியில் படித்த கிருத்திகா +2 தேர்வில் 1173 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கட் ஆஃபில் 199 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அதே நேரம் நீட் தேர்வில் 113 மதிப்பெண் பெற்றதால் இவரது மருத்துவ கனவு தற்போது சிதைந்துவிட்டது. தமிழக அரசு உரிய நேரத்தில் முறையான அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் அதற்கு ஏற்ப தயாராகி இருந்திருக்கலாம் என்கிறார் கிருத்திகா. டாக்டர் தான் படிக்கணும்னு ஆம்பிஷனோட இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியும். இது கவர்மெண்ட் கிட்ட தான் இது பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும். ஒன்று நீட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மாக அவங்க சொல்லியிருக்கணும். இருக்காது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ கடைசி நிமிஷத்தில் வந்து நீட் படி தான் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இதனால வந்து நிறையா பேர், நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸ்டேட் போர்டு நல்ல மார்க் எடுத்துட்டு நீட்டில் மார்க் கம்மியானதுனால நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். +2 நல்ல மதிப்பெண் வாங்கினதுனால நீட்டு மார்க் கம்மியாக போச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்பியிருந்து இந்த மாதிரி அநீதி இழைச்சிட்டாங்க. அதிக அளவில் செலவழித்து CBSE பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் உள்ளிட்டோர் மட்டுமே நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் சூழல் உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் ஸ்ரீராம். நீட் தேர்வுனால அந்த பொண்ணோட வந்து வாழ்க்கையில் ஒரு மருத்துவ கனவு வந்து இன்னைக்கு பறி போயிருக்கு. ஏழ்மையான ஒரு குடும்பம், அவங்க அப்பா சாக்கு தான் தைக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் CBSE பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து நீட் தேர்வு எழுத முடியுது. அவ்வளோ செலவு பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இன்றைக்கி வந்து அவங்க நினைக்கக்கூடிய இலக்கையும் அந்த மாதிரி மெடிக்கல் சீட்டு, இன்ஜினியரிங் சீட்லாம் வந்து கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் தற்போது பெரும் ஏமாற்றத்தையும் மனச்சிக்கலையும் எதிர்கொண்டு வருகின்றனர் என்பதற்கு கிருத்திகா ஒரு உதாரணம். சத்தியமங்கலம் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் வந்து மலை கிராமங்களை சேர்ந்த பழங்குடி மக்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்களுடைய இனிவரும் காலங்களில் இவங்களுடைய அந்த நீட் தேர்வுனால இவங்களுடைய மாணவர்களுடைய மருத்துவ படிப்பு எப்படி அப்படின்றது வந்து ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக சத்தியமங்கலம் மகேஷ் பாண்டியன்.